அவர்களுடைய முக்கியமான விமர்சனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, அதனால் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது, அவர்களுக்கு செய்யப்பட்ட அவர்களுடைய சூனியத்தின் தாக்கம், தனது மனைவிமார்களிடத்தில் சேர்ந்தார்களா, சேர்ந்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள், ஆனால் சேர்ந்திருக்க மாட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளிலும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும், ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும், இன்னும் ஏனைய ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஹதீஸுகளிலும் இதுதான் இடம்பெறுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், அதாவது தங்களது மனைவிமார்களிடத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனால் சேர்ந்ததாக நினைத்து கொள்வார்கள். புரிகிறதா? இந்த ஒரு செய்திதான் வருகிறதே தவிர, ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இப்படிப்பட்ட தடுமாற்றம் இருந்ததாக, இத்தகைய குழப்பம் இருந்ததாக, இத்தகைய மறதி இருந்ததாக ஹதீஸுகளில் ஒரு அறிவிப்பில் கூட இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் ஹதீஸுகளை அறியாத பாமர மக்களிடத்திலே இவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு செல்லும் பொழுது எப்படி பேசுவார்கள் என்றால், 6 மாதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் குழப்பம் நீடித்திருந்ததாக, மறதி நீடித்திருந்ததாக, தடுமாற்றம் நீடித்திருந்ததாக பேசுவார்கள். ஆக இது ஹதீஸிலே அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஹதீஸில் இல்லாத ஒன்றை, ஹதீஸ் உடைய கருத்தாக அமையாத ஒன்றை ஹதீஸாகவோ அல்லது ஹதீஸின் கருத்தாகவோ கொண்டு செல்வது தங்களுடைய தவறான ஒரு கொள்கைக்கு இவர்கள் ஹதீஸுகளை திரிக்கின்ற ஒரு போக்காகும். அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகின்ற எந்த ஹதீஸிலும் எப்படி இடம்பெறவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மறதி என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா நேரங்களிலும் இருந்ததாக அறவே வரவில்லை. அன்னஹு யதுன்னு அன்னஹு அதா அஹ்லஹு வலம் யத்தி, தனது மனைவியிடத்திலே வந்ததாக எண்ணி இருப்பார்கள், ஆனால் அப்படி நடந்திருக்கார். சோ ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சூனியத்தின் பாதிப்பு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சேர்ந்தார்களா இல்லையா, சேராமல் சேர்ந்து விட்டதாக எண்ணினார்கள் என்ற ஒரு பாதிப்பு தான் இருந்ததே தவிர, வாழ்க்கையில் வேறு விஷயங்களில், குடும்பத்தின் வேறு விஷயங்களிலோ அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட வேறு விஷயங்களிலோ, தொழுகையை நிறைவேற்றியதிலோ, குர்ஆனை ஓதி காண்பித்ததிலோ, மார்க்க சட்டங்கள் சொன்னதிலோ, அல்லது ஜிஹாது சம்பந்தப்பட்ட படைகளை அனுப்புகின்ற விஷயத்தில், இன்னும் இது போன்ற அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான விஷயங்களில் எந்த ஒன்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படவில்லை. அப்படி ஏற்பட்டதாக ஒரு அறிவிப்பு கூட இல்லை. இவர்கள் சொல்லுகின்ற வீண் அந்த பொய்யான பிரச்சாரங்களை தவிர, புரியுதுங்களா? அப்படி அவர்கள் யாராவது சொல்வார்களேயானால் ஒரு ஹதீஸை காட்டும்படி கேளுங்கள், கண்டிப்பாக அப்படி ஒரு ஹதீஸ் அறவே இல்லை.